ஹாய், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ இன்னிலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, தெரியல எப்படி போகும்னு. ஏன் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னா, பேசிக்லி வி லவ் அவர் ஒர்க்கில் நம்ம என்ன தான் வந்துட்டு திட்டினாலும் அந்த வேலை வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பிடிச்சனால தான் அந்த வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நம்ம ஆஃபீஸில். அது பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு ஒரு நேற்று கிளீனிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஐடியா என்னென்னா, பேக் டு த ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட ரூட்னு ஒன்று இருக்கும், நமக்கு அது தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்கள சொல்லியிருந்திருப்பாங்க, நமக்கு இதெல்லாம் இருக்கும், இங்கேருந்தால் நம்ம வந்தோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இன்றைக்கி காலையில் சடன் பிளான் தான். ஏன்னா எங்களோட குலதெய்வ கோவில் அது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே கோயம்புத்தூரில் இருந்து பல்லடம் போகிற ரூட்டு, திருச்சி ரோடு, அதில் பார்த்தீங்கன்னா வந்து காங்கேயம் பக்கத்தில் காடையூர்னு சொல்லி ஒரு ஏரியா. ஸோ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான். ஸோ அங்கே போகலாம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ப்ளஸ் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து எப்படியும் நம்ம இதுவும் ஆயுத பூஜை செலிப்ரேஷனும் நம்ம ஆஃபீஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஐடியா இருக்குது. ரொம்ப சின்னதாக தான் அந்த ஐடியா இருக்குது. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்படி போகுதுன்னு தெரியாது, பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகும், வீடு நீலம்பூர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அங்கேருந்து இப்போது என் ஆஃபீஸில் நான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக வந்துட்டு டுவார்ட்ஸ் காங்கேயம். ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த கோவில் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து நடுவில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அது உண்மையாக போயும் தெரியாது. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கோவில் பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நீலம்பூர் டு காங்கேயம் அது வந்து அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இது ஒரு ஷார்ட் ட்ரிப்புன்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு ஒரு ரைடுன்னு சொல்கிறதா, அது எப்படி சொன்னாலும் ஓகே. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். கோவில் இந்த சைடே வா, எப்படியும் செப்பல் விட்டுருவாங்க, இது இருக்குல்ல. சின்ன வயசில் வந்ததா இல்லை, கடைசி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், 2017. ஏ 7 வருஷம் ஆயிடுச்சா? 7 வருஷம் நான் 5 நினச்சிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது, ஏன்னு தெரில. ரீசன் என்னென்னா, நான் ஒரு மாதிரி யோசித்து பார்த்தேன். இப்போ வந்து என்னென்னா, எங்களோட தாத்தாவோ இல்லை அவங்களோட ஆன்சஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இந்த சைடில் தான் எங்கேயாவது வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி புரிய, எனக்கு சொல்ல தெரில, பட் ஒரு மாதிரி அது கனெக்ட் ஆகுது எனக்கு நல்லாவே. ரொம்ப நாளாக வந்து எங்கள் அப்பா வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்த விஷயம் தான். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஒரு டைமாக அது வந்துட்டு அந்த கோவில் போகணும், போயிட்டு வந்துரு அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்லிட்டே தான் இருந்தார். ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தால் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் தெரில, இன்றைக்கி வந்து இது ஒரு போய் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ கிளம்பி வந்துட்டு உண்மையிலே அந்த ஒரு வைபுங்கிறது வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குங்க எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷம் இருக்கும், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கிணறு கூட ஒன்று இருக்குது, நாங்கள் வந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துருக்கோம். ஏன்னா ரோப் வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துருக்கோம். அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போது. ஸோ அதுதான், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ரொம்ப பழைய விஷயம் இதெல்லாம் அப்படின்லாம் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இது ஒரு சஜஷன், ஓகேவா? இது ஒரு சின்ன சஜஷன். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்,
நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இதுதான் வந்துட்டு எங்களோட எங்களோட ரூட் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது, இந்த ஏரியா வரும்போது தான் அங்கேருந்து சாரி இங்கேருந்து எப்படி வந்துட்டு அவங்க அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும், இல்லை நம்மளோட தாத்தாவோ இல்லை நான் அவங்களோட தாத்தா இல்லை அது முன்னாடி இந்த ஆன்சஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து இங்கே இருந்திருக்காங்க, இந்த ஏரியாவுக்குள்ள தான் எங்கேயோ வந்து ஒரு மாதிரி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது நடக்கும்போது உங்களுக்கு அது புரியும். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்து போயிருப்பீங்க, எங்கேயாவது போயிருந்திருப்பீங்க, உங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அது எதுக்காக நம்ம அங்கே போகிறோங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ரீசன் இதுதான், இதுதான் வந்து நம்மளோட ஆரிஜின் பிளேஸ். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம போகணும், அங்கே போனால் தான் வந்துட்டு இங்கே எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புரியும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது எனக்கு இது மாதிரி நான் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு இது பேச தெரியல என்ன சொல்கிறது அப்படிங்கிறது, நல்லாயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சின்ன வயசில் வந்தனால எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக இது இல்லை. இந்த ஏரியாவுக்குள்ளலாம் வந்து நான் சுற்றி ஓடி விளாண்டுட்டு இருந்திருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த பின்னாடி அந்த இது மாதிரி இருப்பாங்க, ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு அது காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளலாம் வந்து நான் ஓடி விளாண்டுருக்கேன், நல்லா இருக்கு ஒரு மாதிரி. எது அங்கே ஆமாம் தெரில என்ன இருக்குன்னு தெரில, நீ காட்டுறா. நிறைய இருக்கும், இப்போ குறைஞ்சிருச்சு. எதோ ஒருத்தர் குத்திரு எல்லாத்துலயுமா உள்ளாத்துறோம். என்னன்னா ராமர் இதில் வந்து ராமாயணத்தில் வந்து ஹனுமான் வந்து இங்கேருந்து
ஸ்ரீலங்கா போவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ஹனுமான் வந்து இந்த சாமியை வந்து கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து பாட்டி அவங்களாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, அப்பாவை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறது ப்ளஸ் ராமருக்கு வந்து இங்கிருந்து போய் அங்கே ஜெயிக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, இவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே ஹனுமான் வந்து போகிறப்போ இந்த கடவுளை வந்துட்டு தனக்கு துணையாக வரணும் அப்படின்னு வந்து வேண்டிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காட்ஸ் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு எபிக் அந்த இது கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எவ்வளோ உண்மை போய்ங்கிறத தாண்டி இதை நம்ம கேட்கும்போது ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்கும், நல்லா இருந்துச்சு இது. இந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு சில வெப்சைட்லாம் நான் தேடி பார்த்துருக்கேன். ஸோ இந்த கோவில் நேமு சாமி பேர் வந்துட்டு நான் போட்டு நான் தேடினப்போ வந்து இந்த ஆரிஜின் உண்மையிலே வந்துட்டு இதில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை நான் செக் பண்ணியிருந்திருக்கேன். மேபி இந்த ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சுன்னா அந்த இது கூட வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், இந்த வெப்சைட் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணதில்லை. ஸோ இது சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு